அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுறேன். இன்னைக்கு குழந்தைகளுக்குட்டான கதையில பார்க்க போறது வீட்டின் மீது பற்று அப்படின்னு ஒரு கதை. வீட்டுக்கு மேல பாசம் அப்படின்னு. ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டி இருந்தா, வயசான பாட்டி. அவ பேர் வந்து அன்னபூர்ணி. அவங்க அந்த அந்த பாட்டியுடைய ஹஸ்பண்ட் இருந்தவனே தாத்தா செத்து போன உடனே இவன் அந்த வீட்டிலேயே தனியாவே இருந்துட்டு இருந்தான். பாட்டிக்கு ஒரு பொண்ணு, அது கல்யாணம் ஆடி போயிடுச்சு. அது வந்து சிட்டியில இருக்குது, அது வேற ஊர்ல இருக்கு. வீட்டுல வந்து தனியாவே இருப்பா பாட்டி. தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, வீட்டை சுத்தி ஒரு பெரிய தோட்டம் வச்சிருப்பா. அந்த தோட்டத்துல ஒரு மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துல அதுக்கு அடியில வந்து என்ன பண்ணுவா, ஒரு கட்டில போட்டு அதுல படுத்துக்கிட்டே டைம் பாஸ் பண்ணுவா. ஒரு நாள் மத்தியானம் என்னாச்சு, அவ படுத்துட்டு இருக்கும்போது கட்டில அப்படியே பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா, ஒரே பிளாஷ்பேக் மெமரி தான். ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பல மாமரத்து மேல ஒரு மயில் வந்து உட்காந்துச்சு. அவனை அப்படியே பார்த்தா, மயில பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு எந்திரிச்சு உக்காந்தாளா. உடனே மயில் வந்து பறக்கும் நினைச்சா, ஆனா பறக்கல, அது அப்படியே இருக்குது. ஏன்னா பறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே மயிலே உத்து பார்த்தா. பார்த்தா மயிலோட காலில் அடிபட்டு இருக்குது, ஒரே ரத்த காயமா இருக்குது. அங்க ஷியோ அப்படின்ட்டு என்ன பண்ணா, அந்த மயில் மேல இறக்கப்பட்டு சா அப்படியே கூப்பிட்டா, வா 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 அப்படின்னா அது கிட்ட அப்படியே இப்படி வந்துச்சு. அப்படி மெதுவா வந்துருச்சு. மயில வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அதுக்கு காயம் போட்டிருக்குல்ல காலில், அதுக்கு மருந்தெல்லாம் தடவி கட்டுப்பட்டான். அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழங்கள்லாம் கொடுத்தாளா, எல்லாம் ஓகே. அப்போ பார்த்தா யாரோ வாசகத்தை தட்டுறாங்க. யாரோ அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேரா போய் கேட்டுக்கிட்ட பார்த்தா, கதவு கிட்ட பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒரு ஆள் நிக்கிறான். என் கிழவே, ஒரு மயில் வந்து பறந்து உன் தோட்டத்துல வந்துச்சுல, அது எங்க அப்படின்னா. அப்பதான் புரியுது கிழவிக்கு, இந்த அந்த ஆளு மயிலெல்லாம் என்ன பண்ணுவான்னா கொண்டு போய் அவன் கொண்டுடுவான் சூஜுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியவே முடியாது, ஏதோ பிடிச்சிருக்கான் போல இருக்குது, அது ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு, அதனாலதான் மயிலுக்கு காலில் அடிபட்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டான். மயிலா, நான் அப்படி எதுவுமே பார்க்கலையே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவனை அனுப்பிச்சிட்டான். அண்ணிலேருந்து என்ன பண்றான், மயிலோடைய அந்த காலில் உள்ளதுக்கு கட்டு போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அன்பா பராமரிச்சுட்டு இருந்தா. கொஞ்ச நாள் மயில் வந்து அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப செல்லமாயிடுச்சு, செல்ல பொண்ணாயிடுச்சு. கிழவிக்கும் வந்து ஏதோ தனிமையா இருந்தால யாருமே இல்லை. இப்ப பார்த்தா மயில் இருக்கு, கொஞ்சம் ஜாலி பொழுது போச்சு. இந்த கிழவி வீட்டுல மயில் வளர்க்குற விஷயம் வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரன் ஒருத்தர் தான், ஜமீன்தாருன்னு சொல்லுவாங்க, அவன் காதுக்கு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்து, அன்னபூர்ணி மயில் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இது வரைக்கும் எனக்கு மயிலே கிடைக்கல, நீ என்ன பண்ற, உன் மயில் எனக்கு கொடுத்துரு, அது என்ன நீ ரூபா கட்டாலாம் கொடுத்துருவேன், உன் மயில் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. ஐயோ ஐயோ அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அன்னபூர்ணி, இதோ பாருங்க, அது என்ன, நான் வந்து பேர்டா வளர்க்குறேன், அது என் புள்ள மாதிரி வளர்க்குறேன் நான், நீங்க எல்லாம் பண்ணலாமா, தாய்கிட்ட இருந்து ஒரு மகனை பிரிக்கலாமா நீங்க, நான் அம்மா அதுக்கு, அது என் புள்ள பையன், அதெல்லாம் பிரிக்க கூடாது அப்படின்ட்டா. ஜமீன்தார் ஒன்றும் பேசாம திரும்பி போயிட்டாரு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திரும்பியும் ஜமீன்தார் தேடி வந்தார். நீ எப்பயாவது இந்த வீட்டை விட்டு நீ வந்து பொண்ணு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன், அப்போ மயில் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க, நான் இந்த மயிலை பிரிஞ்சு எங்கேயுமே போவாரதா இல்ல அப்படின்ட்டா கிழவி. ஆனாலும் இந்த ஆள் விடுறதா இல்ல. நீ பேசாம என்ன பண்ணு, நீ அந்த மயிலோட என் வீட்டுக்கு வந்துரு, நீயும் என் மயிலும் எங்க வீட்லயே தங்கிக்கலாம்ல உன் மயிலும் அப்படின்னாரு, சொல்லி பார்த்தாரு. கிழவி வந்து கேட்டவொடனே அப்படியே குஷி ஆயிடுச்சு. ஐய், ஜமீன்தார் செய்யறது கூட செய்யலாமே அவர் சொல்ற மாதிரி அப்படின்னு யோசிச்சான். அப்புறம் யோசிச்சு, அப்புறம் தம் என்னோட வீட்டை விட்டுட்டுல போகணும் நானு, இது சரியில்லை சரியில்லை அப்படின்ட்டு அப்படின்னு யோசிச்சாளா. ஏய், யோசிக்காத அன்னபூர்ணி, நீ என் வீட்டுக்கு வந்தா வசதியா வாழலாம் அப்படின்னு ஜமீன்தார் தூண்டுறாரு. இல்லையா, இல்லை அதெல்லாம் இல்லைங்க, இது என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்த ஒரு பெரிய வீடுங்க, நான் வந்து கோயில் மாதிரி வச்சிருக்கேன், இதை விட்டுட்டுலாம் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டான். ஓ, கிழவிக்கு வந்து அந்த வீட்டு மேல பயங்கர ஒரு பாசம் பற்று, மயில வேற புள்ளையா நினைச்சிட்டு இருக்கா, சார் என்ன ஒரு சூப்பரான ஒரு லேடி அப்படின்ட்டு ஜமீன்தார் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போனார். அதுக்கு மேல அவர் வந்து கம்பல் பண்ண விரும்பல. சரிம்மா, நீ இந்த வீட்டு மேல ரொம்ப ரொம்ப பற்றுதலா வச்சிருக்க, நீ இதை விட்டுட்டுலாம் நீ வர வேணாம், நான் என்ன பண்றேன், உன் வீட்டை சுத்தி நல்ல ஒரு மலர் செடிகள், பழ மரங்கள், எல்லா மரங்கள்லாம் வச்சு வளர்த்து இந்த வீட்டையே நான் ஒரு பெரிய கார்டன் மாதிரி மாத்திடுறேன், நான் நீயும் மயிலும் உல்லாசமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணாங்க, அவருடைய தோட்டக்காரங்களாம் வந்தாங்க, கார்டனர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிழவியோட தோட்டத்தை வந்து அப்படியே ஒரே பெரிய கார்டனா மாத்திட்டாங்க.
நல்ல சந்தோஷமா ஒரு நாள் கிளவி என்ன பண்ணா, மயிலோட தோட்டத்துல அப்படியே பொழுது அப்படியே போய்கிட்டே இருந்தா, டைம் அப்படியே டைம் பாஸ். அப்ப மயிலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற நேரம் வந்துருச்சு. அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கு வேண்டிய தானியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கு என்ன மில்லட் அது தானே பழங்கள் தானே, எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்தா அங்க ஒரு குட்டி பையன் நிக்கிறான். ஏ என்ன குட்டி பையன் நிக்கிற நீ அப்படின்னா, அந்த குட்டி பையன், பாட்டி நான் இனிமே மில்லட் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்ற அதே மம்மம் சாப்பாடு எனக்கு கொடு, நான் அதே சாப்பிடுவேன். பாட்டிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. டேய் பையா யார் நீ, என் மயில் எங்க அப்படின்னு அப்படி வயதுல கேட்டான். பாட்டி நான் தான் அந்த மயில், மயில் தான் நானே அப்படின்னு அப்படி சொன்னா கிழவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த பையன் சொன்னான், பாட்டி நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணேன், அப்ப என்ன ஆச்சு, ஒரு 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 முனிவர் ஒருத்தர் செயின்ட்டு, அவரு வந்து என்னை வந்து சபிச்சிட்டாரு, அந்த சாபத்தினால நான் மயிலா மாறிட்டேன், நான் இப்போ வந்து சாபம் முடிஞ்சிருச்சு எனக்கு, நான் பையனா மாறிட்டேன், நீ நம்மள என்ன பாரு, நான் மயிலா இருந்தப்போ என் காலில் ஒரு காயம் வந்துச்சுல, அது பாரு இந்த தழுவும் பாரு இருக்கு பாரு, அந்த தழு இன்னும் இருக்கு பாரு அப்படின்னு காமிச்சான். அப்பயும் கிழவிக்கு வந்து மர்மம் என்ன அது அப்படின்னு யோசிச்சோன்னே திரும்ப அந்த பையன் சொல்றான், பாட்டி நான் ஒரு கதை சொல்றேன் கேள, நான் வந்து ஒரு அனாத பையன், என்ன பண்ணேன் எனக்கு அம்மா அப்பா யாருனே தெரியாது. ஒரு நாளே ஒரு விவசாயி ஒரு ஒரு ஃபார்மர் ஒருத்தர் வந்து என்னை வந்து தத்தை எடுத்து வளர்த்தாரு. சின்ன வயசுலேருந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்போ இருந்து எனக்கு மயிலெலாம் ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் ஒரு மயிலை பிடிச்சி வளர்க்கணும்னுட்டு. மயிலை பார்த்தா போதும் துரத்தி 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 அதை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் ஒரு மயில் என் கையில் சிக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு மயிலை நான் துரத்திக்கிட்டே போயிட்டே இருந்தேனா, அப்படியே அந்த மயில் என் கையில் சிக்கவே இல்லை. கோபத்துல நான் என்ன பண்ணேன், அது மேல ஒரு கல்லு தூக்கி எறிஞ்சிட்டேன் நான். அது கல்லு மயில் குடிஞ்சிருச்சு, அது கல்லு நேரா போய் அங்க ஒரு தவம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு முனிவர், அவர் மேல பட்டுருச்சு. அவருக்கு கோபம் வந்து என்னை வந்து நீ மயிலா மாறு அப்படின்னு வந்து என்னை வந்து சாபம் பண்ணிட்டாரு, கர்ஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு எஞ்சி கேட்டா இல்லைங்க நான் தெரியாம பண்ணிட்டாங்க முட்டுருங்க அப்படின்னா, சரி ஓகே நீ வந்து யாரோ ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க வந்து இந்த மாதிரி உன்ன மாதிரி மயிலுக்கு ஒரு மயிலுக்கெல்லாம் ரொம்ப பாசமா இருந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு அன்பு காட்டுற ஒரு ஒருத்தர் இருந்தானா அவன் மூலமா தான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும், சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில பார்த்தா அது நீங்க தான், அந்த ஒருத்தி நீங்க தான் அப்படின்னோடனே அதை கேட்ட உடனே அந்த கிழவி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டா அந்த பையனை. குழந்தை மயில் வளர்க்கணும்ட்டு ஜமீன்தார் ரொம்ப ஆசைப்பட்டாரு, எனக்கா என்கிட்ட நீ மயிலா இருந்தப்போ உனக்காகவே நான் வந்து சாதாரண தோட்டம் வச்சிருந்தேன், இப்போ அது ஒரு பெரிய கார்டனா மாத்திட்டாரு, நீ மனுஷனா மாறினதுல நீ சந்தோஷம் தான், ஆனா ஜமீன்தார் பாவம் ஏமாத்தமா ஆயிடுவார் இல்லையா அப்படின்னால, கவலைப்படாத நான் ஒருத்த இருந்து இப்ப இருந்தப்போ நான் என்ன பண்ணேன், பல மயில்கள்லாம் இங்க வர வச்சேன் நான், எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, நான் மயிலா இருந்தப்போ அந்த எல்லா பீகாக்குமே எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்ப கூட நான் அவங்களை வரவழைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மாறி ஓ அப்படின்னு கத்துறானா, நீ பல மயில்கள் அங்க இருந்து அப்படியே குறை பறந்து வந்துருச்சு. அவங்க பழைய ஃப்ரெண்டை பார்த்த ஒரே குச்சியில எல்லாம் அதுல இருந்த தோட்டத்துல எல்லாமே இருந்துச்சு, ஜாலியா எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்த்தா ஜமீன்தார் ரொம்பவும் சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு அந்த பாட்டியும் ரொம்ப திருப்தி அடைஞ்சா. சோ இதுல இருந்து என்ன என்ன தெரியுது நமக்கு, எந்த ஒரு பேர்டு வந்தா கூட அந்த பேர்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், நல்லபடியா பாத்துக்கணும். நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி லவ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே, பேர்டு அனிமல வெளியில ஏதாவது புறா இருந்தா புறாக்கு சாப்பாடு போடுங்க, கிளி வந்தா கிளிக்கு போடுங்க, வெளியில கொஞ்சம் போல அரிசி வச்சுக்கிட்டேன் ஏதாவது பேர்டு வந்து சாப்பிடும், குருவி சாப்பிடுவோம், மைனா சாப்பிடுவோம். நீங்க பேர்டுக்கு வந்து சின்னது கொஞ்சமா சின்ன கிண்ணத்துல அரிசி வச்சு நீங்க வெளியே வச்சீங்கன்னா பேர்டு வந்து சாப்பிட்டு போவோம், டெய்லி நீங்க அதை பார்க்கலாம். அப்புறமா ஃப்ரெண்டு கூட ஆயிடும் பேர்டு, காக்கா கூட ஃப்ரெண்ட் ஆகுது தெரியுமா இப்பெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு சூப்பர் சான்ஸ், ஏன்னா ஃபுட்டு கொடுங்க. அப்புறம் டாக் எல்லாம் வந்துச்சுன்னா டாகுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க. அது வெளியிலலாம் டாக் இருக்கும், இப்போ அவன் கொரோனா டைம்ல வந்து அதுக்கு சாப்பாடே கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, ஒண்ணுமே கடிக்காது, ஒன்று கடிக்கவே கடிக்காது, நீங்க வந்து சாப்பாடு கொடுங்க. வீட்டில் வந்து என்ன இருந்தாலும் கொஞ்சம் போல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் கொஞ்சம் போல மமம் கொஞ்சம் போல சாப்பாடு எட்டு போய் வெளியில வச்சு கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா சாப்பிட்டு போயிடுவது ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு நல்ல கதை, இந்த மாதிரி ஒரு நல்ல கதையோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கதை ராஜா, வணக்கம்.